பெரும்போகத்துக்கான நெல் கொள்வனவு தொடர்பில் ஆராயும் நோக்கில் ஜனாதிபதி இன்று நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். பாதுகாப்பான நெல் கொள்வனவு மற்றும் களஞ்சியப்படுத்தலுக்காக நெல் சந்தைப்படுத்தினருக்கு போதிய கடன் வசதிகளை வழங்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இலங்கை வங்கி மற்றும் மத்திய வங்கிக்கு பணித்துள்ளார். இன்று முற்பகல் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைமை அலுவலகத்தை பார்வையிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பெரும்போகத்தின் போது நெல் கொள்வனவு செய்தல், களஞ்சியப்படுத்தல், விற்பனை செய்தல் மற்றும் பராமரித்தல் போன்ற நடவடிக்கைகள் குறித்து ஆராயும் நோக்கில் ஜனாதிபதி குறித்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இதேவேளை குறித்த விஜயத்தின் போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையை லாபமீட்டும் நிறுவனமாக கட்டியெழுப்புமாறும் முறைகேடுகளுக்கு இடமளிக்க வேண்டாம் எனவும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.